இவ்வளவு பெரிய பிஸி ஷெட்யூல்ல வந்து தம்பி உட்கார்ந்துருக்காருன்ற போது தனிப்பட்ட முறையில் அன்பு தம்பி வெங்கட் பிரபுக்கு இறைவங்களை மேலிருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஒரு வளரும் கலையை உற்சாகப்படுத்துவதற்காக மேடையில் வந்திருக்க உங்க அத்தனை பேருக்கு நன்றி தம்பி. ஒரு சுயநலம் தான் இங்கே ஓடி வந்ததுக்கான காரணம் எனக்கும் எல்லாருக்கும் வீட்டை ரசிக்காமல் நல்லா இருப்பான் அப்படி சொன்னா போய், வீதியை ரசிக்காமல் எப்படி இருப்பான் அது சொன்னா போய், அதை போல ஊரை ரசிக்காமல் எப்படி இருப்பான், ஒரு பள்ளிப்புறம் அப்படி சொல்லுகிற பொழுது வெங்கட் பிரபு இதயத்துக்குள் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போவோம். அதே போல அரணாங்கி பிள்ளை அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தெரியும். ஸோ இந்த புதுக்கோட்டையினுடைய ஒரு மண்ணின் மையந்தன் இந்த கண்டுபிடத்தில் அந்த தம்பியை வாழ்த்துவதற்காக ஓடி வந்தேன். ஸோ சமீபத்தில் தான் என் மகன் எனது கதை வசனத்தில் மகன் இயக்கிய அந்த ராஜாக்கள் இந்த ஒரு படத்தில் ஒரு இரண்டு நாள் காட்சி ஒரு படத்துக்கு டப்பிங் பேச போயிருந்த பொழுது பார்த்தேன். பார்க்கிற பொழுது ஆட்டிடியூடெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குற பொழுது கொஞ்சம் மண்ட மாதிரி தெரியும் வெங்கட் டேனி படாவை, இல்லை தம்பி சொல்லியிருக்காங்களா, கொஞ்சம் மண்ட மாதிரி தெரியும். அன்னைக்கு பாருங்கள் அவர் வந்து ஒரு அண்டா என்கிட்ட பேசுகிற பொழுது என்னது ஆட்டிடியூடு ரொம்ப கூலாக இருக்காடா தம்பி அப்படின்னேன். பார்த்த உடனே ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு தேடிக்கிட்டு இருந்த பொழுது தம்பிகிட்ட கேட்டேன், ஒரு க்ளோஸ் அப் நான் நடிக்கிறேன்னு அப்படின்னா அதாடா ஓ அருகே செல்கிற பொழுது ஒரு ஒரு இளைஞனுடைய எண்ணம் என்பது மாறுபடுது. அதனால தான் தூரத்திலிருந்து வதந்திகளை பார்ப்பதை விட பக்கத்தில் வந்து உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் இரண்டு நாள் நடித்தோம். அந்த இரண்டு நாள் என்பது படம் முழுக்க வரக்கூடிய ஒரு தம்பி சமுத்திரகனி அவர்களுடைய காம்பினேஷனில் அது பண்ணுகிற பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேற ஒரு ஒரு ரெண்டே நாள் அதில் ரெண்டு ஷேர்ட் இருக்கும். எக்ஸ்பெஷலி கடைசி ஒரு காட்சியில் கண்ணில் கிளிசன் போடாரு. ஆனால் மயிலாபுரத்தில் வந்து கிளிசன் போட மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் கிளிசன் போட மாட்டேன். இப்போ நான் லால்சாம் படத்தில் அடித்து கொடுத்து கூட அந்த பாப்பாக்கிட்ட சொன்னேன், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சார் அவங்கள்ட்ட நான் கிளிசன் போட மாட்டேம்மா அப்படின்னு, இல்லை இது வரைக்கும் நீங்கள் நடித்து போகணும் திரும்ப வந்து கண்ணிலேருந்து தண்ணி சொல்கிறோம் எனக்கு டைம் கொடுப்பேன், பட் ஒரே ஷார்ட்டில் எடுத்துறேன், அடிக்கடி சிரிக்கலாம் நான் அடிக்கடி அழுக முடியாதுல்ல அப்படின்னு. அப்படியே நடந்து போனேன். ஃபோன் பண்ணுற பொழுது கண்ணிலேருந்து ஷூட்டிங் கீழே விழுகணுன்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணி காமிச்சோடு அந்த இந்த தங்கச்சியை பிரமிச்சாங்க. அதே போல் அதனால் எனக்கு என்னுடைய பெருமையாக நான் நினச்சிட்ருப்பேன். யாராவது கேட்டால் எப்படி கண்ணில் கிளிசன் போடாமல் தண்ணி கீழே சலாக்கு வருது, காலம் கழுத்தில் கொடுத்து அட்டி கண்ணில் தண்ணியாக இருப்பா அப்படின்னு. ஆமாம் யார் ஒருவருமே தோல்வியை சந்திக்காமல் ஒரு மனிதன் வெற்றி பெறவே கூடாது. வெற்றி அதனுடைய அருமை தெரிவதற்கு எது காரணம், தோல்வி தானே. தம்பி வெங்கட் பிரபு பான் வித் சில்வர் ஸ்பூன் தான், அவர் அழுதவே கிடையாதா, அவமானப்பட்டதே கிடையாதா, தோற்றதே கிடையாதா, தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டார். தன்னைத்தானே அடிக்கடி சொல்றேன், பேனா பிடிக்க தெரிஞ்சாலும் ஃபெயிலியர் கழுக மாட்டான். ஒரு நடிகராக ஆளுமை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர் வெங்கட் பிரபு என்னை உச்சாணி கும்பல ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற போது எது தம்பி தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வது, பேனா பிடிக்க தெரிஞ்சாலும் ஃபெயிலியர் கழுக மாட்டான், அதான் என்னுடைய சித்தாந்தம். அதைத்தான் என் மகனிடம் நான் பயிற்று வைத்தேன். உடனே நீ எடுத்துக்க, நான் உயிரோட இருக்கேன், நீ விழு, விழுந்தா தூக்கி விட்டாங்க, செத்த பிறகு விழுந்துடாத. அதை போல டேனியல் பாரா அவன் பார்க்கிறப்ப எப்படி இப்படி ஒரு முயற்சியை கொண்டு வர்றான் அப்படின்ற பொழுது அந்த என்னுடைய எண்ணங்கள் அப்படி ஓடிச்சு. இந்த கடைசி நாளில் எனது காம்பினேஷன்ல அதே மாதிரி கிளிசன் போடாம சிறக்குனாலதான் ஒரு மாதிரி ஆடிட்டேன். ஸோ நடிகன் என்பவன் அவருடைய அந்த ஆக்டிங் கெப்பாசிட்டி என்னன்னா டிபாசிட் ஆர்டிஸ்ட் ஆப்போசிட்ல யார் நிற்கிறாங்க அது